வணக்கம். செங்கதி செய்திகளுக்காக மோகனா, அருணாச்சலம். திருச்சி அருகே காலி மதுபாட்டில்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. மின்கம்பம் முறிந்து கிராமங்கள் இருளில் மூழ்கியது. போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் உள்ள பத்மா பாட்டில் கம்பெனியிலிருந்து சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஸ்டார் பாட்டில் கம்பெனிக்கு 200 மூட்டைகளில் காலி மது பாட்டில்களை லாரியில் ஏற்றுக்கொண்டு லால்குடி வழியாக சென்னை சென்று கொண்டிருந்தது. லாரியினை திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சைவராஜ் மகன் சுந்தரமூர்த்தி, வயது 29 என்பவர் ஓட்டி வந்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மேலவாளாடி ரயில்வே மேம்பாலத்தினை கடந்து வந்தபோது லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டினை இழந்து தாறுமாறாக சென்றது. திருச்சி சிதம்பரம் சாலையில் உள்ள அகிலாண்டபுரம் கிராமத்தினை கடந்தபோது லாரியில் அடுக்கி வைத்திருந்த பாட்டில் மூட்டைகள் சாலையின் நடுவே சரிந்து பாட்டில்கள் சாலையில் விழுந்ததில் சாலையே கண்ணாடி பாட்டில்கள் நொறுங்கி சிதறியது. தொடர்ந்து லாரி சற்று தூரத்தில் உள்ள முத்தமிழ் நகர் பேருந்து நிறுத்த நிழற்குடையில் மோதிய லாரி சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் சாலையோரம் நிறுத்தியிருந்த 2 கார்களும் லாரியில் சிக்கி நொறுங்கின. லாரி கவிழ்ந்ததில் சாலையோரம் இருந்த மின்கம்பம் நொறுங்கி விழுந்ததில் தாளக்குடி, முத்தமிழ் நகர், வாழைக்கோட்டை, அப்பாத்துறை, அகிலாண்டபுரம், கீரமங்கலம், முத்தமிழ் நகர் ஆகிய கிராமங்களில் இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாமல் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயினர். சாலையின் நடுவே மது பாட்டில்கள் நொறுங்கி கிடந்ததால் சாலையில் வாகனங்கள் செல்ல மிகுந்த சிரமமாக இருந்தது. இதனால் திருச்சி சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலையில் நொறுங்கி கிடந்த மது பாட்டில்களை துடைப்பானால் கூட்டி அள்ளி அப்புறப்படுத்தினர். இதனை அடுத்து போக்குவரத்து சீரானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து கொள்ளிடம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுந்தரமூர்த்தி மது போதையில் லாரியினை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது.